வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் துண்ணாலை வலிமுரு ஆழ்வார் ஆலயில் சமுதிர தீர்த்த திருவிழாவின் போது கடலில் நீராடியவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க வலிமுரு ஆழ்வார் ஆலய பெருந்திருவிழாவில் சமுதிர தீர்த்தம் நேற்று வடமராட்சி பருத்தித்துறை கற்கோவளம் கடற்பரப்பில் நடைபெற்றது. இதன் போதே இந்த இரு சம்பவங்களும் இடம்பெற்றன. சம்பவத்தில் வடமராட்சி கிழக்கு அம்பன் குளத்தைச் சேர்ந்த 54 வயதுடைய கந்தசாமி வினோகரன் என்பவர் உயிரிழந்துள்ளதுடன் சாவகச்சேரி நுணாவிலை சேர்ந்த 30 வயதுடைய தயாரூபன் வைஷ்ணவன் என்பவரே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பனிச்சங்குளம் பகுதியில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாங்குளம் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கைதான சந்தேக நபர் கிளிநொச்சியைச் சேர்ந்த 26 வயதுடையவராவார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குறைந்த காலத்திற்கு பின்னர் எந்த ஒரு தனிநபரோ அல்லது குழுக்களோ வேட்பாளர்களை பிரச்சாரம் செய்வது ஊக்குவிப்பது போன்றன தேர்தல் சட்டங்களை மீறும் செயலாகும் என தேர்தல் ஆணையாளர் மேலும் எச்சரித்துள்ளார். நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக கடுமையான விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரச்சார காலம் முடிவடைந்தவுடன் பொது பேரணிகள் விளம்பர பொருட்கள் விநியோகம் அல்லது வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய அனுமதிக்கப்படாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவும் அனுர்குமார் திசாநாயக்கவும் தன்னை தோற்கடிக்கும் சதியில் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கேகாலையில் இடம்பெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அனுரை இங்கு வந்து கூட்டம் நடத்தியதாக கேள்விப்பட்டேன், ஆனால் அவர் தனியாக வந்தாராம். ரணில் விக்ரமசிங்க வரவில்லை. இப்போது இருவரும் சஜித் பிரேமதாசவை தோற்கடிக்க வேண்டும் என்று டீல் போட்டுள்ளனர். ஏன் அவர்கள் பயப்படுகிறார்கள்? கடந்த கால சம்பவங்களை தற்போதைய நிகழ்வுகளாக தவறாக சித்தரிக்கும் பழைய காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருவது தொடர்பில் இலங்கை போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போலீசாரின் கூற்றுப்படி கட்டுநாயக்கு விமான நிலையத்துக்கு அருகில் தனிநபர்களால் வாகனங்களை சோதனை செய்வது மற்றும் ஊரடங்கு உத்தரவு காலத்தில் கைப்பற்றப்பட்ட காட்சிகள் போன்ற சில காணொளிகள் மீண்டும் பகிரப்பட்டு சமூக தளங்களில் பரவுகின்றன. இந்த காணொளிகள் காலாவதியானதாக இருந்தாலும் பொதுமக்களை தவறாக வழிநடத்தி அமைதி மற்றும் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் உள்ளது. இதுபோன்ற தவறான தகவல்களின் பகிர்வை தவிர்க்குமாறு பொதுமக்களை போலீசார் கேட்டுக் கொள்வதுடன் இந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம். அவ்வாறான காணொளிகளை பரப்பும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா பெண் மருத்துவர் மௌமிதா கொலை தொடர்பான வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் பெயர் மற்றும் புகைப்படத்தை விக்கிபீடியா இணையதளத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. பாலியல் வன்புணர்வால் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை எவ்வகையிலும் வெளிப்படுத்தக்கூடாது என இன்று தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார். இதற்கு முன்னதாக சமூக வலைதளங்களில் பரவிய பெண் மருத்துவரின் பெயர் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை நீக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இதன்போது உத்தரவிட்டுள்ளது. மேலும் கடந்த 10 திகதி மாலைக்குள் மௌமிதாவுக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபடும் மருத்துவர்கள் தங்களின் போராட்டங்களை கைவிட்டுவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அவகாசம் விதித்த போதிலும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி மருத்துவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவி வரும் குரங்கம்மை நோயினால் இதுவரை 700 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வாரத்தில் மாத்திரம் 107 மரணங்கள் பதிவாகியிருந்த நிலையில் குரங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை டென்மார்க்கை சேர்ந்த பவாரியன் நார்டிக் எனும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் தயாரித்துள்ளது. பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பின் உலக சுகாதார ஸ்தாபனம் குறித்த தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றமை சுட்டிக்காட்டு.
ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி தொடரின் 5வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று இந்திய அணி சாதனை படைத்துள்ளது. சீனாவின் ஹீலுன் பியூரில் நடைபெற்ற 8வது ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி தொடரில் 6 அணிகள் பங்கேற்றன. இதில் உலகத்தர வரிசையில் 5வது இடத்திலுள்ள நடப்பு சாம்பியன் இந்திய அணி லீக் சுற்றில் அசத்தி சீனா, ஜப்பான், மலேசியா, தென்கொரியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளை வீழ்த்தியது. இதேவேளை அரையிறுதியில் தென்கொரியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய அணி இத்தொடரின் ஆரம்பம் முதல் தோல்வியை சந்திக்காத அணி என்று பெருமை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.